ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் ரெசிபி. இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஸ்வீட் கொழுக்கட்டை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பச்சரிசி இல்லைன்னா இட்லி அரிசி, தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய். 250 கிராம்ஸ் இட்லி அரிசி நான் 3 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். ஊற வச்ச அரிசியை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன். நீங்கள் இட்லி அரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம், பச்சரிசியும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அரைக்கும் போதே உப்பையும் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு இப்போ ரெடியாக இருக்கு. இப்போ கொழுக்கட்டைக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்வீட் கொழுக்கட்டை செய்கிறதுனால அதை பூரணம் ரெடி பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் நான் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் துருவன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 முடி தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தேங்காயை மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். இது கூட 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த சர்க்கரை விருப்பமோ அந்த சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நமக்கு கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் ரெடி ஆயிருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவை அதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு மாவு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலரி விடணும். அப்பதான் நமக்கு கொழுக்கட்டை பிடிக்க முடியும். ஸோ அதனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கைவிடாம கலரிக்கோங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். இதே மாதிரி அடுப்பு லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாகணும். அப்போதான் நம்மளால கொழுக்கட்டை பிடிக்க முடியும். ஸோ கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நமக்கு மாவு கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டி ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மாவு கையில எடுக்கிற அளவுக்கு இருக்கு, நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கு. இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம். சூடா இருக்கும் போது நம்மளால கொழுக்கட்டை பிடிக்க முடியாது. ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மோல்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். எண்ணெய் தேய்க்கும் போது நமக்கு இந்த மாவு இதில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதனால லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த கேப்பில் நம்ம மாவு ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை எல்லா சைட்லையும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அப்போதான் மாவு எல்லா பக்கமே நல்லா ஈவனாக ஒட்டும். ஸோ எல்லா பக்கமே நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் நம்ம பூரணம் ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு அது ஈவனாக எல்லா சைட்லேயுமே போய் நிற்கும். அழுத்தி விட்டுட்டு ஃபைனலாக நம்ம ஒரு சின்ன பீஸ் மாவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு எல்லா சைடும் கொழுக்கட்டை நல்லா ஃபில் ஆயிரும். இப்போ இந்த மோல்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு.
இந்த மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு கொழுக்கட்டை செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஹோல்ல ஒரு மாவு பீஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சு எல்லா சைடும் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு நடுவுல இருக்கிற கேப்ல நம்ம அந்த ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா விரல்ல அழுத்தி விட்டுக்கோங்க, லைட்டா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு கீழே ஒரு மாவு பீஸ் எடுத்து நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மாவு பீஸ் எடுத்து லைட்டா வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. இப்ப நமக்கு கொழுக்கட்டை எல்லா சைடும் நல்லா ஃபில் ஆயிருச்சு. இப்ப இந்த மோல்ட் எடுத்து பார்க்கலாம். இப்ப நம்மளோட ஸ்வீட் கொழுக்கட்டை நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இப்ப இந்த மோல்டு இல்லைன்னா அதை எப்படி பண்றதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மாவு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கையில இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. எல்லா சைடும் ஈவனா இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுட்டு நடுவுல இருக்கிற கேப்ல நம்ம அந்த பூரணத்தை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். நடுவுல கொஞ்சமா பூரணம் எடுத்து அதுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மாவு எல்லா சைடும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம ஒன்னு சேர்த்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சைடும் இந்த மாதிரி நீங்க கவர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளோட கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. மோல்டு இல்லைனா இந்த மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நான் கொழுக்கட்டை எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த மோல்ட்ல வச்சுதான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். எல்லாமே ஈவனா நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப இதை எப்படி வேக வைக்கிறதுன்னு பாக்கலாம். அடுப்புல இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன். கொஞ்சமா தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் ஒரு தட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கொழுக்கட்டை எல்லாமே இதுல எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே எடுத்து வச்சுட்டு இப்ப இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். கொழுக்கட்டை நல்லா வேகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாக்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம். கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு. இத ஒரு தடவை செக் பண்ணி பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க. லைட்டா அழுத்தி பாருங்க. இதுல மாவு எதுவும் ஒட்டல. நம்ம கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்ப நாம இதை எடுத்து சர்விங் பிளேட்ல நம்ம மாத்தி வச்சுக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொழுக்கட்டை நான் எல்லாமே சர்விங் பிளேட்ல எடுத்து வச்சுட்டேன். சோ இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இது ஸ்வீட் கொழுக்கட்டை ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இது ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணிடலாம். இப்ப நான் ஒரு பீஸ் எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. மேல இருக்கிற லேயரும் நல்லா வெந்துருச்சு. உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்திருக்கு.
நான் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் மூணே மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம பருப்பு வேக வச்சும் அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் சிம்பிளாக தான் இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்வீட் குழக்கட்டை இந்த ரெசிபியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஷ் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ, டேக் கேர், பை பாய்.